வணக்கம். ஒரு மனித உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு பாகங்களையும் உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய நோய்களின் தடுப்பு, கண்டறிதல் மற்றும் சிகிச்சை, இது எல்லாத்துலேயுமே ஈடுபடக்கூடிய மருத்துவத்துறையை தான் நம்ம பொது மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் இதை நம்ம இன்டர்னல் மெடிசின் அப்படின்னு சொல்லுவோம். சென்னை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இன்டர்னல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் கொஞ்ச நாள் போஸ்ட் ஆயிருந்தேன். எங்கள் மருத்துவமனையில் மொத்தம் 3 அடுக்குமாடி கட்டிடம் இருக்குது. இதில் 3வது டவரில் வந்து வெளிநோயாளிகளை பார்க்கறதுக்கான பிரிவு இருக்குது. வாரத்தில் ஒவ்வொரு நாளும் வெளிநோயாளிகளை பார்ப்பதற்காக சுழற்சி முறையில் பொது மருத்துவத்துறையிலேருந்து மருத்துவ குழுவினர்கள் வருவாங்க. ஒரு வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் கண்டிப்பாக ஓபி பார்க்கணும், அதாவது டவர் 3 இருக்கக்கூடிய வெளிநோயாளிகள் பிரிவு பார்க்குற இடத்துல இருப்போம். மீதி இருக்கக்கூடிய 5 நாட்கள் வந்து டவர் 1 இருக்கக்கூடிய வார்ட்ஸ்க்கு போகணும். இப்போ ஓபியில் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் யாருக்காவது சிறப்பு சிகிச்சை தேவைப்பட்டது அப்படின்னா அவங்கள படுக்கை வசதி இருக்கக்கூடிய வார்ட்ஸில் சேர்ப்பாங்க. இதை தான் நம்ம அட்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். காலையில் சீக்கிரமாக இருந்து மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு மருத்துவமனைக்கு நடந்து தான் போவேன். சில நாள்லாம் ரொம்ப களைப்பாக இருந்தாலும் எங்கள் மருத்துவமனையை பார்க்கும்போது எங்கேருந்தோ ஒரு ஊக்கம் வரும். நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய புதியவைகளை பார்த்தேன். அதில் சிலவற்றை பற்றி உங்களோட இந்த காணொலியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். வெளிநோயாளிகள் பிரிவில் ஒரு நாள் ஒரு பேஷண்ட் பார்த்தோம். அவரோட சீஃப் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அவரால் ஒரு பக்கம் அவரோட முகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது அவரோட சீஃப் கம்ப்ளைண்ட். எங்கள் மருத்துவர் வந்து அவரை பார்த்துட்டு சில டெஸ்ட்லாம் பண்ணார். அவரை வந்து அவரோட புருவங்களை தான் தூக்க சொன்னார், அதுக்கப்புறம் கண்ணிமைகளை மூட சொன்னார், அப்புறம் சிரிக்க சொன்னார். இதெல்லாம் வந்து அந்த பேஷண்ட்டால் ஒரு பர்டிகுலர் சைட் மட்டும்தான் நல்லா நார்மலாக பண்ண முடிஞ்சுது, இன்னொரு சைடில் வந்து வீக்னஸ் ஆப்வியஸாக தெரிஞ்சுது. இப்போ நம்ம நார்மலாக புருவத்தை தூக்கும் போது நம்மளுக்கு மேலே ட்ரான்ஸ்வர்ஸ் ரிங்கிள்ஸ் தெரியும், பட் அவருக்கு அது எஃபிஷியண்ட்டாக தெரியல. ஒரு சைடு அண்ணா ஆல்சோ ஒரு சைடில் வந்து நேசோலேபியல் ஃபோல்டும் ப்ராமினெண்ட்டாக தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம டயக்னோசிஸ் வந்தாச்சு. இவருக்கு இருக்கிறது வந்து பெல்ஸ் பால்சி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெல்ஸ் பால்சினா என்னன்னு பார்ப்போம். நம்ம மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகளை நம்ம 12 இணைகளாக பிரிப்போம். இதில் 7வது இணையோட பேர் தான் வந்து ஃபேஷியல் நர்வ். இப்போ இந்த ஃபேஷியல் நர்வ் மூளையிலிருந்து முகத்துக்கு எப்படி வரும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டைலோமாஸ்டைட் ஃபோராமன் அப்படின்னு ஒரு ஓட்டை இருக்கும். ஸோ அது மூலமாக தான் இது வெளியே வரும். இப்போ இந்த ஃபேஷியல் நர்வ் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய தசைகளெல்லாம் கண்ட்ரோல் செய்யும். அதனால தான் அந்த ஃபேஷியல் நர்வில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தனால தான் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்னால் முகத்தில் இருக்கக்கூடிய தசைகளை கண்ட்ரோல் செய்ய முடியல, அதனால் அவருக்கு ஒரு சைடு முகவாதம் ஏற்பட்டிருக்கு. இப்போது இந்த ஃபேஷியல் நர்வில் ஏதாவது பாதிப்பு வந்தது அப்படின்னா அது முகத்தில் இருக்கக்கூடிய தசைகளை மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இந்த ஃபேஷியல் நர்வ் வந்து நம்மளோட கண்ணீர் சுரப்பி அதுக்கப்புறமா டேஸ்ட் சென்சேஷனுக்கும் ரொம்பவே முக்கியமாக பயன்படும். அதனால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து யாருக்கெல்லாம் பெல்ஸ் பால்சி இருக்கோ அவங்களுக்கு முகவாதம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, கண்ணீர் சுரப்பி சம்மந்தப்பட்ட அல்லது டேஸ்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கலாம். எங்கள் மருத்துவர் வந்து அந்த பேஷண்ட்டை உடனடியாக ஃபிசியோதெரப்பிக்கு அனுப்பிட்டார். ஃபிசியோதெரப்பியில் ஃபேஷியல் எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. ஸோ அதன் மூலமாக முகவாதத்தை நம்ம திரும்ப சரி செய்யலாம். அதுக்கப்புறமா ஓபியில் நாங்கள் அடிக்கடி பார்த்த ஒரு சிம்டம் என்ன அப்படின்னா கால் வீக்கம், அதாவது இதை நாங்கள் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உடம்பு முழுவதுமாக ஒருத்தங்களுக்கு வீக்கம் இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் ஜென்ரலைஸ்ட் எடிமா இல்லைன்னா அனாசர்க்கா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த வீக்கம் இருக்குது, எடுத்துக்காட்டுக்கு காலில் மட்டும்தான் வீக்கம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம லோக்கலைஸ்ட் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனித உடம்பில் 60% தண்ணீர் தான் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒருத்தர் 70 kg இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் உடம்பில் 42 லிட்டர் தண்ணீர் தான் இருக்கும். இப்போ இதையே நம்ம பிரிக்கலாம். 28 லிட்டர் தண்ணி வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரோட அளவு, மீதி இருக்கக்கூடிய 14 லிட்டர் எங்கே இருக்குன்னா செல்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய நீரோட அளவு. இப்போ இதையே நம்ம இன்னும் 2 பிரிக்கலாம். இப்போ இந்த 14 லிட்டரில் 3.5 லிட்டர் எங்கே இருக்குன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணி, மீதி இருக்கக்கூடிய 10.5 லிட்டர் வந்து நம்ம செல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், அதை நம்ம இன்டர்ஸ்டீஷியம் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் இடைத்திசு அப்படின்னு சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய நீர் வந்து மொத்தமாக 10.5 லிட்டர். இப்போ எப்போல்லாம் இந்த இன்டர்ஸ்டீஷியமில் நீர் வந்து நிறைய தேங்குது, நிறைய அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுதான் எடிமா ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ எப்போல்லாம் இந்த இடைத்திசுவில் ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரியணும். இப்போது நம்ம இரத்த குழாயில் இரத்தத்தோட அழுத்தம் அதிகமாக இருந்தாலும், இல்லை இரத்தத்தில் இருக்கக்கூடிய புரதச்சத்து வந்து கம்மியாக இருந்தாலும், இல்லைனா நம்ம லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நிணநீர் மண்டலம், அதில் ஏதாவது கோளாறு இருந்தாலும் இந்த எடிமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய பல பிரச்சனைகள்னாலேயும் எடிமா வரலாம்.
முக்கியமான உறுப்புகள், அதாவது கல்லீரல், சிறுநீரகம், இதயம், இந்த மூணு முக்கியமான உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு அது எடிமாவாக வரும். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் எடிமா வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. சில ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் அப்போவும் நம்மளுக்கு கால் வீக்கம் வரலாம். எடுத்துக்காட்டுக்கு ப்ரெக்னன்சி அப்போ கால் வீக்கம் வர்றது ஒரு நார்மலான ப்ராசஸ் தான். இப்போ பொதுவாக நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளாக கால் வீக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து முதல்ல இசிஜி, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இதெல்லாமே பார்த்து அதெல்லாம் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத தான் முதல்ல செக் பண்ணணும். எங்களோட ஓபிலையும் இதே மாதிரி ஒரு பேஷண்ட் வந்திருந்தாரு. அவருக்கும் ரொம்ப நாளாக கால் வீக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் அவரோட கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. இப்போ இவர் என்ன சொன்னாருன்னா, அவர் ஏற்கனவே இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் இசிஜி, லிவர் டெஸ்ட்டு, கிட்னி டெஸ்ட் இதெல்லாமே பண்ணியிருக்காரு. அது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஆனாலும் சரியாகலை அப்படின்னு எங்கள் ஓபிக்கு வந்திருக்காரு. அவரை பார்த்த எங்கள் மருத்துவர் வந்து அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் வேறு ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொன்னார், ஆமாம், நான் வந்து ஒரு ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட், நான் ஆம்லோடிப்பின் அப்படிங்கிற ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்போது ஆம்லோடிப்பின் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக். ஹைப்பர்டென்ஷனுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய கிளாஸஸ் ஆஃப் ட்ரக் இருக்குது. அதில் ஒரு கிளாஸ் தான் வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர், அதில் ஒரு ட்ரக் தான் இந்த ஆம்லோடிப்பின். எங்கள் டாக்டர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு வேறு ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ட்ரக்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணி அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஸோ இதிலிருந்து என்ன புரியுது அப்படின்னா, அவருக்கு அந்த ஆங்கிள் எடிமா, அதாவது அந்த கால் வீக்கம் வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து அந்த ட்ரக். ஸோ அந்த ட்ரக் இன்டியூஸ்ட் எடிமா தான் அவருக்கு வந்திருக்கு. ஸோ ஆம்லோடிப்பினோட ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட் வந்து பீடல் எடிமா. இப்போது இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி டேக்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நல்லாவே புரியுது. இப்போ நான் வார்ட்ஸில் பார்த்த சில நோய்கள் மற்றும் அதோட சிகிச்சை பற்றி சொல்கிறேன். முதல்ல வந்து இரத்த சோகை, அதாவது அனீமியா. ஒருத்தருக்கு வந்து இரத்தமோட அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத அவரோட மூஞ்சை பார்த்தோன்னே நம்ம சொல்ல முடியும். ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி இருப்பாங்க, அது நம்ம ஃபேஷியல் பேலர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னும் சில ஜென்ரல் எக்ஸாமினேஷன் மூலமாக நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைனா நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் கூட அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போது இரத்தத்தோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறனால என்ன பெரிய பாதிப்பு வந்துடப்போகுது, அதை நம்ம ஏன் ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து திசுக்களுக்கும் இரத்தம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் எல்லா ஊட்டச்சத்தையும் எடுத்துகிட்டு போகுது, அதே மாதிரி கெட்ட பொருட்களையும் திரும்ப கொண்டு போகுது. இப்போது இந்த இரத்தம் வந்து கம்மியாக இருக்கும்போது நம்ம திசுக்களுக்கெல்லாம் இரத்தம் கிடைக்க செய்கிறதுக்காக நம்ம இதயம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு துடிக்கும். இப்போது ரொம்ப காலமாக இந்த அனீமியா இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த ஹார்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் அது வந்து ஹார்ட் ஃபெயிலியரில் போய் முடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறமா எங்கள் வார்டில் ஒரு பாதி பேஷண்ட்ஸுக்கு இருந்த டிசீஸ் என்ன அப்படின்னா லிவர் டிசீஸ், கல்லீரலில் ஏதாவது ஒரு பாதிப்பு. இப்போ அது ஏன் வந்தது அப்படிங்கிற காரணத்தை முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ரெண்டாக நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து கம்பன்சேட்டட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய லிவர் டிசீஸ், இன்னொன்று வந்து டீகம்பன்சேட்டட் ஸ்டேஜ். அதாவது லிவரில் பாதிப்பு இருக்குது, ஆனால் அது இன்னும் லிவரோட ஃபங்க்ஷனை அடிக்கலை, அந்த மாதிரி ஸ்டேஜை வந்து நம்ம கம்பன்சேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் டீகம்பன்சேட்டட் அப்படின்னா லிவரில் ஏற்பட்ட அந்த பாதிப்பு வந்து அதோடய ஃபங்க்ஷனையும் கம்மியாகுது. ஸோ அதனால் நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேஜாக நம்ம லிவர் டிசீஸை சொல்லுவோம். எங்கள் வார்டில் நாங்கள் நிறைய டீகம்பன்சேட்டட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை பார்த்தோம். நிறைய காரணங்கள்னால நம்மளோட கல்லீரல் பாதிப்புக்குள்ளாகலாம். இப்போது எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது ஒரு வைரஸ்னால, டாக்ஸின்னால், இல்லைனா ஆல்கஹால்னால கூட இந்த பாதிப்பு ஏற்படலாம். இந்த பாதிப்புனால லிவரில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் சாகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல செல் எல்லாம் ரீஜெனரேட் ஆகும். த ஒன்லி ஆர்கன் விச் ஹேஸ் த ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி இன் அவர் பாடி இஸ் லிவர். ஸோ ஆனாலும் இந்த பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கனால லிவரால் அதை கம்பன்சேட் பண்ண முடியாமல் ஃபைப்ரஸ் ஸ்கார் ஃபார்மேஷன்லாம் நடந்து கடைசியில் சர்ஹோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் லிவரோட ஃபங்க்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். லிவரோட ஒரு முக்கியமான வேலை என்னென்னா பைல் ப்ரொடக்ஷன், அதாவது பித்த நீரை வந்து சுரக்கும். இப்போ இது நம்மளுக்கு ஃபேட் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்பவே முக்கியமானது. இப்போது லிவரோட ஃபங்க்ஷன் கம்மியாகும் போது இதில் ஏதாவது கோளாறு வரலாம். அப்புறம் பில்லிரூபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்மெண்ட்டோட மெட்டபாலிசமும் லிவர் தான் செய்யுது. இப்போது லிவரோட ஃபங்க்ஷன் கம்மியாகும் போது பில்லிரூபினோட மெட்டபாலிசம் நடக்காது, அதனால் அதோட அளவு வந்து இரத்தத்தில் அதிகமாகும். இப்போது இதனால தான் நம்மளோட கண்கள் வந்து மஞ்சளாகிறது
நடக்கும், அதை தான் நம்ம இக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட என்டையர் பாடியிலையும் அந்த எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் நடக்கும். இதை நம்ம ஜாண்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு டாக்ஸிக் மெட்டபலைட் அமோனியாவை யூரியாவாக கன்வெர்ட் பண்ணுறது நம்ம லிவர் தான். இப்போது லிவரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கம்மியாகிறனால இந்த பர்டிகுலர் சைக்கிளும் கம்மியாகும். அதனால் அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன் நம்மளோட பிளட்டில் அதிகமாகி அது நம்ம பிரெயினுக்கு போகும். அங்கே அது கன்ஃபியூஷனில் ஆரம்பித்து கடைசியில் கோமா வரைக்கும் சிவியராக கொண்டு போய் முடிக்கும். அண்ட் இதை தான் நம்ம ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச் இஸ் ஆல்சோ அ வெரி டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன். இப்போது லிவர் இவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிட்ருக்கனால, ரொம்ப திக் அண்ட் ரஃப் ஆகிட்டுருக்கனால உள்ளே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாகும். இதை தான் நம்ம போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த லிவர் கூட கனெக்டாக இருக்கக்கூடிய மற்ற ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய இரத்த குழாயிலையும் ப்ரெஷர் அதிகமாகி அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே பெருசாகும். எடுத்துக்காட்டுக்கு நம்மளோட மண்ணீரல் அப்படி தான் நம்மளோட லிவரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் லிவரோட டிசீஸ் அப்போலாம் இந்த மண்ணீரல் வந்து நல்லா பெருசாகும். அதை நம்ம ஸ்ப்ளீனோ மெகாலி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இரத்த வாந்தி வர்றதுக்கும் இதுதான் மெயின் ரீசன். அதுக்கப்புறமா இன்னும் நிறைய விதமான டிசீஸ் பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் நான் இந்த காணொலியில் விரிவாக சொல்ல போகிறதில்ல. என்னென்னலாம் பார்த்தேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஒரு பேஷண்ட்டுக்கு சிஓபிடி இருந்துச்சு, அதாவது குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரி டிசீஸ். இது வந்து நுரையீரலில் பாதிக்கக்கூடிய ஒரு டிசீஸ். சில பல காரணங்கள்னால நுரையீரலில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி டியூப்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா நேரோ ஆகி மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ இதனால் இது ரொம்ப நாளாக இப்படியே இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து அதிகமாகும். நார்மலாக ரைட் ஹார்ட்ல இருந்து தான் லங்ஸ்க்கு பிளட் போகும். ஆனால் இப்போ லங்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் டியூ டு சம் கைண்ட் ஆஃப் லங் பத்தாலஜி இஸ் நோன் அஸ் கார் பல்மனேல். அதுக்கப்புறமா செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட் பார்த்தேன், அதாவது காமன் டேர்ம்ஸில் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் நிறையவே பார்த்தேன். கோலி லித்தியாசிஸ், அதுக்கப்புறம் அக்யூட் பான்க்ரியாடைட்டிஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி கேசஸும் நாங்கள் பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இங்கே கிடச்சது என்ன அப்படின்னா, ஐசா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப் ரியல் சிபிஆர், அதாவது சிபிஆர்னா கார்டியோ பல்மரி ரெசஸ்டிடேஷன். எப்போல்லாம் ஏதாவது ஒரு பேஷண்ட் அன்ரெஸ்பான்சிவாக இல்லை மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா நம்ம முதல்ல இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட்டான சிபிஆர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது கொடுக்கறதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். சென்ட்ரல் பல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ஏர்வேலாம் பேட்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வி வில் ஸ்டார்ட் டூயிங் சிபிஆர். இப்போ இந்த சிபிஆர் கொடுக்கறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. லோவர் எண்ட் ஆஃப் ஸ்டெர்னம் அந்த இடத்துல வி ஹாவ் டு ஸ்டார்ட் டூயிங் த கம்ப்ரெஷன்ஸ். அண்ட் கம்ப்ரெஷன்ஸ் வந்து 30:2 ரேஷியோவில் கொடுக்கணும், அதாவது 30 கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் 2 ரெஸ்கியூ பிரெத்ஸ் இருக்கும். இப்போது அந்த ஸ்பீட் எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா 100 beats per minute அந்த பர்டிகுலர் ஸ்பீடில் நம்ம கம்ப்ரெஷன் பண்ணிகிட்ருக்கணும். அண்ட் கம்ப்ரெஷன் வந்து அட்லீஸ்ட் 5 centimeter டெப்த் ரீச் ஆகிருக்கணும். ஒன்லி தென் இட் வில் பி எஃபெக்டிவ், அதர்வைஸ் இட் வோன்ட் பி எஃபெக்டிவ். இதெல்லாம் தான் மெடிசன் போஸ்டிங்கில் என்னோடய அனுபவங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் சர்ஜரி ஆர்த்தோபெடிக்ஸ் போஸ்டிங் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ யா, தட்ஸ் இட். தேங்க்யூ, நன்றி.